இப்போ நம்மளோட கரண்ட் ஜென்ரேஷனுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறத பெரிய உடன்பாடு காட்டுறது கிடையாது. கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறது அடுத்த விஷயம், அது ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். இப்போ ஜென்ரலாக கோயிலுக்கு போனால் அங்கே அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், ரீசெண்டாக நம்ம ஃபேமிலியோட வந்து அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவுடையார் டெம்பிளுக்கு போயிருந்தோம். இந்த டெம்பிளோட கதையை வந்து நான் ஷார்ட் ஸ்டோரியில் சொல்கிறேன். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் வந்து மாணிக்க வாசகர் சொல்லி சிவன் தன் கைப்பட திருவாசகம் எழுதுனதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம அன்றைக்கி போன அன்றைக்கி வந்து அவர் கைப்பட எழுதுன அந்த திருவாசகம் ஓலையை நம்ம அதுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அது போக இன்னும் ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா, அந்த கோயிலோட ஆர்கிடெக்சர் வந்து லைக் சென்சுரிஸ் அஹெடாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மியூசிக்கல் பில்லர்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்டோன்லேயே வந்து செயின்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா பரதநாட்டியத்துக்கான ஸ்டெப்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோன்லேயே வந்து செதுக்கியிருந்தாங்க. கல்லுக்கு கல் நடுவில் கேப் விட்டு ஒரு சிங்கிள் ராக்லேயே அவ்வளோ கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜடம் முடியாகட்டும், குதிரையோட வாலாகட்டும், காலில் போட்டிருக்க சங்கிலியாகட்டும், ஒவ்வொரு சிலையிலையும் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரோட பெர்ஃபெக்ஷன் வந்து வேற லெவலாக இருந்துச்சு. ஒரு சன்னதிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மூலிகை இலைகளை வச்சே வந்து பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த கோயிலை சுற்றி பார்க்க பார்க்க அந்த காலத்தை கட்டின ஒரு கோயில் அப்படின்னு